அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இந்த கியர் மாற்றுறது தான் பிரச்சனையே வரும். இப்போ நம்ம கியர் மாற்றுறதை பற்றி ஒரு தெளிவாக சின்ன வீடியோ பார்த்துருவோம், காணொலி காட்சியாக பார்த்துருவோம். ஓகேங்களா? கியர் மாற்றதாக இருந்தாலே 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சுக்கோம். 1 அப்படின்னா வலது கால் வலது கை இடம் மாறணும். 1 சொன்னால் வலது கால் பிரேக்கில் இருக்கணும், வலது கை ஒன்றை நம்ம. 2 சொன்னால் இடது கால் கிளச்சை மிதிக்கணும். 3 சொன்னால் இடது கை கியரை மாற்றணும். இந்த 1, 2, 3 மெத்தடில் மாற்றும்போது நமக்கு எல்லா அந்த கியர் மாற்றமும் என்ன செய்யணுமோ அந்த வேலைகள் அனைத்தும் நடக்கும். அது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கியர் ரிவர்ஸ் கியர் ரெண்டும் மூவிங் கியர். ஃபஸ்ட்டு கியர் ரிவர்ஸ் கியர் ரெண்டும் மூவிங் கியர். செகண்ட் தேர்டு ஸ்லோ ரைடிங் கியர். 4th, 5th ஃபாஸ்ட் கியர். அப்படி மூணாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து செகண்ட் கியர். செகண்ட் கியர் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டணும். அதாவது ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி 10 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டணும். 10 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டணும்னா செகண்ட் கியர். இப்போ செகண்ட் கியர் போடணும். செகண்ட் கியர் போட்டோன்னா செகண்ட் கியர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டணும். 2:2 அப்படிச்சுக்கோங்க. செகண்ட் கியர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டின உடனேயே நம்ம தேர்ட் கியர் போடலாம். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டிட்டு இப்போ நம்ம தேர்ட் கியர் போடலாம். 1, 2, 3 முன்னாடி கையை விட்டு முன்னாடி அப்படி தேர்ட் கியர் போடணும். தேர்ட் கியர் போட்டால் தேர்ட் கியரோட ஸ்பீடு வந்து 30 வரைக்கும் போகலாம். தேர்ட் கியரோட ஸ்பீடு வந்து நமக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் நம்ம ஹாஸ்டல் கொடுத்தா போதும். முன்னாடி கையை விட்டு முன்னாடி தேர்ட் கியர் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அபவ் 20, below 30 போயிட்டு இருக்கோம். 30 தாண்டினா 4th கியர். இப்போ நம்ம 30 தாண்டியாச்சு, 4th கியர். 1, 2, 3 4th கியர். பின்னாடி மாற்றிருக்கோம், பின்னாடின்னு மாற்றிருக்கோம். இப்போ 4th கியரில் நம்ம நல்ல ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கலாம். மேடு ஏறும்போதோ பள்ளம் இறங்கும்போதோ நம்ம எந்த கியர் மாற்றிருக்கோமோ அந்த கியர்லேயே தான் போகணும். ஏறும்போது எந்த கியரில் ஏறுதோமோ அதே கியரில் தான் பள்ளத்தில் இறங்கும் போதும் இறங்கணும். நம்ம எந்த கியர் போட்டிருக்கோமோ அந்த கியருக்கு ஏற்ற ஸ்பீடில் தான் போகணும். நம்ம இது ஸ்பீடாமீட்டர் பார்த்து நம்ம பயிற்சி எடுக்கிறோம். இப்போ நாளடைவில் அது நமக்கு மைண்டில் செட் ஆயிரும். அதனால் இப்போ நமக்கு 0 வந்துட்டோம். இடது ஓரமாக வண்டியை ஒதுக்குறோம். பிரேக்கில் கால் வச்சு 30 கிலோமீட்டர் கொண்டு வந்து கிளச்சை ஃபுல்லாக மிதிக்கிறோம். அதுக்கப்புறம் நேராக வண்டி நேராக எடுத்து நிறுத்துகிறோம். கிளச் பிரேக்கை வச்சு வண்டி நிப்பாட்டி நியூட்ரல் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரல் பண்ணதுக்கு பிறகு பிரேக்கையும் கிளச்சு விட்டாச்சுன்னா வண்டி வந்து மேடில் நிற்குது. வண்டி மேடான பகுதியில் நிற்குது. மேடான பகுதியில் நிற்கும் போது வண்டி நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் ஆயிடும். அப்போ நம்ம ஆக்சுவலாக கியர் மாற்றக்கூடாது. பயிற்சிக்காக நம்ம இதை சொல்லணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இறக்கத்தில் இறங்கும் போது நியூட்ரலையோ அல்ல வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வரக்கூடாது. எந்த கியரில் ஏறுதமோ அதே கியரில் தான் இறக்கத்தில் இறங்கணும். இப்போ நம்ம வந்து கியர் 0 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வருது. 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்தாச்சுனாலே நம்ம இப்போ இந்த இடத்துல செகண்ட் கியர் மாற்றணும். அதாவது 10 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது நமக்கு ஃப்ரீ மூவிங். ஃப்ரீ மூவிங் ஆனால் செகண்ட் கியர். இப்போ அபவ் 20 தாண்டினோடனே தேர்ட் கியர். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்துட்டுருக்கு. இப்போ அபவ் 20 வந்த உடனே 20 தாண்டின உடனே தேர்ட் கியர் மாற்றணும். இப்போ நம்ம தேர்ட் கியர் மாற்றிக்கலாம். தேர்ட் கியர் மாற்றியாச்சு. தேர்ட் கியர் மாற்றினதுக்கப்புறம் 30 கிலோமீட்டர் அந்த 20-க்கும் 40-க்கும் இடையில் நடுவில் ஒரு கோடு இருக்காது, 30 கிலோமீட்டர். அந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வர வரைக்கும் தேர்ட் கியர் தான். 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டின உடனேயே 4th கியர் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டுது. இந்த இடத்துல நம்ம திரும்பவும் 4th கியர் மாற்றிக்கலாம். 4th கியர் மாற்றின பிறகு நமக்கு கண்ட்ரோலிங் ஸ்பீடுங்கிறது 30 கிலோமீட்டர். அந்த 30+30 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம 4th கியரில் போகலாம். அதாவது ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பீடு வந்து இன்னொரு கண்ட்ரோலிங் ஸ்பீடு கூட்டிக்கணும். 30+30 60 வரைக்கும் 4th கியர். 4th கியர்லேருந்து ப்ளஸ் ஒரு 30, அதாவது 60+30 90 கிலோமீட்டர் வரைக்கும் 5th கியரில் போய்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்பீடாமீட்டரை கனெக்ட் பண்ணி நம்ம பயிற்சி எடுக்கும்போது இந்த ஸ்பீடாமீட்டர் லைட்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்பீடாமீட்டர் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. நம்மளோட கண் எங்கே இருக்கோ அங்கே தான் வண்டி போகும். கண் ரோட்டில் இருக்கணும், தெளிவாக பார்வை இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கியர் மாற்றணும்னு பெரிய விஷயம் கிடையாது. மனசை வச்சு காணொலி காட்சி மூலமாக கண்டு தெளிவுங்க. நன்றி, வணக்கம்.